Friends, I heartily welcome you all. And today, we are going to see this 10th standard la first unit la irukkodiya active voice passive voice nodiya video already koduthirukom. So adala and the active voice passive voice ku undana exercises unga book la irukkodiya exercise ku undana answer ah nama indha video la paaka porom. இதுக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆக்டிவ் வாய்ஸ் எப்படி இந்த பேசிவ் வாய்ஸ் எப்படி மாற்றுறது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் செப்பரேட்டாக போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸை நம்ம பார்க்கலாம். வாங்க. யூனிட் 1 ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். இந்த பேஜ் நம்பர் புக் பேஜ் நம்பர் 14 எஃப் க்வெஸ்சன். சேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் டு த அதர் வாய்ஸஸ். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், த மேனேஜர் அப்பாயிண்டட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், முதல்ல சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட்ன்றதை பிரிச்சுக்கணும். பிரிச்சுக்கிட்டு ஆப்ஜெக்டை வந்து சப்ஜெக்டாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு வந்துடும். மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ், இங்கே மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸுங்கிறது ப்ளூரலில் இருக்கிறதுனாலையும் அப்பாயிண்டட்ன்றது பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனாலையும் வேர் அப்படின்றத போடுறோம். வேர் அப்பாயிண்டடுடைய V3 மெயின் வெர்படைய V3 அப்பாயிண்டடு தான். அப்பாயிண்டட் அதுக்கப்புறம் பை ஆட் பண்ணுறோம். அந்த டூயர் ஆஃப் ஆக்ஷன் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துன்னு வந்துடுறோம். த மேனேஜர் இங்கே ஆப்ஜெக்ட். ஸோ மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் வேர் அப்பாயிண்டட் பை த மேனேஜர். அண்ட் க்வெஸ்சன் நம்பர் 2, அண்ட் யூ ஆர் மேக்கிங் எ கேக் நவ். அண்ட் யூ சப்ஜெக்ட் ஆர் மேக்கிங் வேர்ப் எ கேக் இஸ் அ ஆப்ஜெக்ட் நவ்ங்கிறது அர்ஜென்ட், அது எங்கே இருந்தாலும் இஸ் அ நோ ப்ராப்ளம். இந்த கேக்குங்கிறது ஆப்ஜெக்ட், அதை சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வரும். எ கேக் இங்கே ப்ரெசண்ட் கண்டினியூஸில் இருக்கிறதுனால எ கேக்குங்கிறது சிங்குலர், அதனால் ஈஸ் போடுறோம். மேக்கிங்கிறத பீயிங்கிறத மாற்றிட்டோம். மேக்குடைய V3 ஃபார்ம் மேடு. எ கேக் இஸ் பீயிங் மேட் நவ், எங்கே வேணாலும் போடலாம். பை போட்டுட்டு யூ போட்டுட்டு நவ் போடலாம், இல்லை நவ் போட்டுட்டு கூட பை யூன்றதையும் நம்ம போடலாம். க்வெஸ்சன் நம்பர் 3, தட் போர்ட்ரேட் வாஸ் பெயிண்டட் பை மை கிராண்ட் மதர். இது எந்த ஃபார்மில் கொடுத்துருக்காங்கன்னா பேசிவ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அப்படியே ஆக்டிவில் எடுத்துகிட்டு வரோம். இட்ஸ் அ டூயர் ஆஃப் ஆக்ஷன், பைக் அடுத்து இருக்கிறது. இப்போ எப்படியும் ஆக்டிவ் பேசிவில் இருந்து ஆக்டிவில் மாத்திரம்னா பைக் அடுத்து என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து முதல்ல போடுங்க. மை கிராண்ட் மதர் அதை எழுதிட்டோம். இப்போ வாஸ் பெயிண்டட்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ பி ஃபார்ம் வெர்பில் வாஸ் எடுத்திருக்காங்க, அதாவது வாஸ் வாங்கியிருக்காங்க பெயிண்டட். அப்போ வாஸ் வாங்கியிருக்கிறாங்கன்னா மெயின் வெர்ப் என்னென்னா பெயிண்டட் இருக்குது. அப்போ என்ன டென்ஸில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது பாஸ்ட் டென்ஸில் தான் இருந்தது. அப்போ பாஸ்ட் டென்ஸ்னால் பெயிண்டடைய பாஸ்ட் டென்ஸ், அதே பெயிண்டட் தான். இப்போ மை கிராண்ட் மதர் பெயிண்டர். இப்போ ஆப்ஜெக்டை அப்படியே அந்த சப்ஜெக்டை ஆப்ஜெக்டை எடுத்துகிட்டு போயிடலாம். பேசிவ்லேருந்து ஆக்டிவ் மாத்திரம்னா இப்போ தட் போர்ட்ரேட்ன்றது ஆப்ஜெக்டாக இருக்குது, அதை அப்படியே பின்னாடி போடுங்க. அப்போ ஆன்சர் இஸ் த கிராண்ட் மதர் பெயிண்டட் தட் போர்ட்ரேட். அடுத்த க்வெஸ்சன் 4th, மாலினி ஹேட் அ பாட் எ கலர்ஃபுல் ஹேட் ஃபார் அர் டாட்டர். மாலினி இஸ் அ சப்ஜெக்ட், ஹேட் பாட் அ வேர்பு, எ கலர்ஃபுல் ஹேட்டுங்கிறது ஃபுல்லாகவே ஆப்ஜெக்ட், ஃபார் அர் டாட்டர் இதுவும் ஆப்ஜெக்ட் தான். இப்போ இங்கே ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. வாட்ன்ற ஒரு க்வெஸ்சனை கேட்டு வரக்கூடியது டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஹூம்ன்ற க்வெஸ்சனை கேட்டு வரக்கூடியது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இங்கே ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்லை இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அங்கே ஃபார் அர் டாட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ வாட் எவர் இட் மேபி இப்படி இருக்கே அப்படி மாற்றலாமான்னு தாராளமாக மாற்றலாம். ஃபார் அர் டாட்டர் அப்படின்றத முன்னாடி கொடுத்துட்டு கூட மாலினி ஹேட் பாட் அந்த மாதிரியான விஷயங்களை கூட நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ லெட் அஸ் சீ என்ன ஆன்சர். இப்போ நம்ம டைரக்டாக முன்னாடி எடுத்துகிட்டு வரோம். டைரக்ட் ஆப்ஜெக்ட், எ கலர்ஃபுல் ஹேட்டை ஹேட் பீன் பாட் பை மாலினி ஃபார் அர் டாட்டர். இங்கே ஹேடுங்கிறது பாஸ்ட்டு, பாட்ன்றது பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்டில் கொடுத்துருந்தோன்னா பீன்ன்ற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணோம். அப்போ எ கலர்ஃபுல் ஹேட் ஹேட் பீன் பாட் பை மாலினி ஃபார் ஹர் டாட்டர் இஸ் அ ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், க்வெஸ்சன் நம்பர் 5, தே ஹாவ் ஆஸ்க்டு மீ டு பே த ஃபைன். ஸோ இது ஆக்டிவ் வாய்ஸில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஹாவ் ஆஸ்க்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஃபார்மில் கொடுத்துருக்குறாங்க. தே சப்ஜெக்ட், ஹாவ் ஆஸ்க்டு வேர்பு, மீ ஆப்ஜெக்ட், டு பே த ஃபைன் இது வந்து அர்ஜென்ட்டில் வரும். ஸோ எடுத்து பாருங்கள், மீ இங்கே எடுத்துகிட்டு வந்தோம்னா சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்தோம்னா ஐ வரும். ஹை வந்ததுனால ஹாவ் அப்படியே தான் போடுவோம். ப்ளூரல் ஃபார்மில் இருந்தாலும் சரி சிங்கிளரில் ஹை இருந்தாலும் சரி நம்ம அதே ஹாவ் தான் போடணும். ஐ ஹாவ் இப்போது ஹாவ் ஆஸ்க்டு வந்தால் பீன் சேர்த்துக்கணும் இல்லையா. ஐ ஹாவ் பீன் ஆஸ்க்டு டு பே த ஃபைன் பை திம். தே வந்து இங்கே திம்மாக மாறும். அடுத்த க்வெஸ்சன், த மிலிட்டன்ஸ் வேர் பீயிங் டேக்கன் டு ப்ரிசன் பை த போலீஸ். இப்போ இதை பேசிவ் ஃபார்மில் கொடுத்துருக்குறாங்க. இந்த பேசிவ் ஃபார்மில் இருந்தால் நம்ம ஆக்டிவ் ஃபார்மில் மாற்றணும்.
இப்போ த போலீஸ் அப்படின்றது டோயர் ஆஃப் ஆக்ஷன், அதை முன்னாடி எடுத்துகிட்டு வந்து போட்டுடலாம். த போலீஸ் இங்கே வேர் பீயிங் டேக்கன் கொடுத்துருக்காங்க, அப்போது இந்த போலீஸுங்கிறது ஆல்வேஸ் இன் தட் ப்ளூரல் ஃபார்ம் தான், அதனால் வேர் அப்படியே கொடுத்துடலாம். வேர் இந்த பீயிங்ன்றது இருக்கு இல்லையா, இது வந்து ப்ரெசண்ட்டு கண்டினியூ பாஸ்ட் கண்டினியூஸாக தான் இருக்குது, அதனால் வேர் போட்டுட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பீயிங் அந்த டேக்கன் ரெண்டும் சேர்த்தோம்னா டேக்கிங், அது பாசிவ் ஃபார்ம்லேருந்து ஆக்டிவ் ஃபார்மில் மாற்றும் போது மட்டும்தான் இதை நம்ம அப்படி பார்க்கணும். அப்போ பீயிங் ப்ளஸ் டேக்கன் பீயிங் இல்லையா, அப்போது அந்த டேக்கிங்கை போட்டுட்டோம். இங்கே இருக்கிற அந்த டோயர் ஆஃப் ஆக்ஷன் இங்கே ஆப்ஜெக்டாக, அதாவது சப்ஜெக்டாக இங்கே இருக்கிற த மிலிட்டன்ஸை அப்படியே இங்கே ஆப்ஜெக்டாக எடுத்துகிட்டு வந்து போட்டோம்னா த மிலிட்டன்ஸ், மீதி இருக்கிற டு ப்ரிசன் அது அப்படியே நம்ம அர்ஜென்ட்டாக போட வேண்டியது தான். அப்போ த போலீஸ் வேர் டேக்கிங் த மிலிட்டன்ஸ் டு ப்ரிசன். இஸ் பிஹேவியர் வேக்ஸஸ் மீ, இஸ் பிஹேவியர் ஃபுல்லாகவே இங்கே சப்ஜெக்ட், வெக்ஸஸ்ன்றது வேர்பு, மீன்றது ஆப்ஜெக்ட். இப்போ இதை ஆப்ஜெக்ட் அப்படியே சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்துரு ஐ, இப்போ ஐ கொடுத்துருக்குறோம், வெக்ஸஸ்ங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம், இப்போ அதனால் ஐக்கு உண்டான ப்ரெசன்ட் ஃபார்ம் என்னென்னா ஆம் தான் வரும், ஐ எம். வெக்ஸஸ் அப்படின்றது V3 ஃபார்ம் வெக்ஸ்டு. அப்புறம் இந்த இஸ் பிஹேவியர்ன்றது பையை போட்டு அப்படியே எழுத வேண்டியது தான். அப்போது ஐ எம் வெக்ஸ்டு அட் இஸ் பிஹேவியர் அப்படி இல்லைனா பை இஸ் பிஹேவியர், பை இஸ் பிஹேவியர் போட்டாலும் தப்பு இல்லை, அட்டு இஸ் பிஹேவியர், அதாவது பேசிவ் வாய்ஸில் வந்து இன்னும் அட்டு அப்படின்லாம் யூஸ் பண்ணுவோம், அதை நீங்கள் ஹையர் லெவலில் போக போக பார்ப்பீங்க. இங்கே வந்து பைக்கு பதிலாக அட்டு போட்டாலும் தப்பு இல்லை, இன்னும் போட்டாலும் தப்பு இல்லை, அண்ட் தென் நம்ம பை போட்டாலும் தவறே கிடையாது. அந்த அடுத்த க்வெஸ்சன், ரோஸி வில் சால்வ் த ப்ராப்ளம், ரோஸி இஸ் அ சப்ஜெக்ட், வில் சால்வ் வெர்ப், த ப்ராப்ளம் இஸ் ஆப்ஜெக்ட். அப்போது இந்த ப்ராப்ளத்தை முன்னாடி கொண்டு வரும். அப்போது த ப்ராப்ளம் வில் சால்வ் அப்படின்றது வில் பி, எப்பவுமே நான் சொல்லியிருக்கிறேன் வில், ஷல்லு, கேன், குட், இந்த மாதிரி ஏதாவது வந்து ஆக்சிலரி ஃபார்ம் வந்தால் பி சேர்க்கணும்னு. அப்போ வில் பி சால்வுடைய V3 ஃபார்ம் சால்வ்டு, இதை டூயர் ஆஃப் ஆக்ஷன் ரோசி, அப்போ பை ரோசி, சி த சான்ஸ் த ப்ராப்ளம் வில் பி சால்வ்டு பை ரோசி. அடுத்து அவர் ஆர்மி ஆஸ் டிஃபீட்டட் த எனிமி, அவர் ஆர்மி சப்ஜெக்ட் ஆஸ் டிஃபீட்டட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வேர்பு, த எனிமி ஆப்ஜெக்ட். இப்போ த எனிமியை முன்னாடி எடுத்துகிட்டு வரும், த மெனி எனிமி. இப்போ எனிமின்றதுனால தே ஆர் எனிமீஸ் இருந்தால் தான் ப்ளூரலில் எடுத்துக்கணும், த எனிமி இஸ் அ சிங்குலர். ஸோ த எனிமி ஆஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வந்தால் பீன் சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ ஆஸ் பீன் டிஃபீட்டட் பை அவர் ஆர்மி. அடுத்த க்வெஸ்சன், த சேல்ஸ்மேன் ஆன்சர்டு ஆல் த க்வெஸ்சன்ஸ் பேஷண்ட்லி, த சேல்ஸ்மேன் சப்ஜெக்ட் ஆன்சர்டு வேர்பு, இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆல் த க்வெஸ்சன்ஸ் ஆப்ஜெக்ட்டு, பேஷண்ட்லி அர்ஜென்ட். அப்போ இதை ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வரும், ஆல் த க்வெஸ்சன்ஸ், ஆல் த க்வெஸ்சன்ஸுன்றதை போட்டுட்டோம். இப்போ ஆல் த க்வெஸ்சன்ஸுங்கிறது ப்ளூரல் இருக்கிறதுனாலையும், இங்கே பாஸ்ட் டென்ஸ் ஆன்சர்டுன்றது பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறதுனாலையும் வேர்ன்றதை நம்ம கொடுத்துக்கலாம். அப்போது ஆல் த க்வெஸ்சன்ஸ் வேர் ஆன்சர்டு, ஆன்சருடைய V3 ஃபார்ம் ஆன்சர்டு, ஆன்சர்டு. இப்போ டூயர் ஆஃப் ஆக்ஷன் சேல்ஸ்மேன், அப்போது பை த சேல்ஸ்மேன் பேஷண்ட்லி. அனதர் போர்ட் ஜி போர்ட், இட் இஸ் இன் புக் பேஜ் நம்பர் 16, 16வது பக்கத்தில் இருக்குது உங்கள் புக்கில். இந்த சேஞ்ச் த ஃபாலோயிங் இன் டு பேசிவ் வாய்ஸ், இது ஃபுல்லாத்தையும் எடுத்து பேசிவ் வாய்ஸில் மாற்ற சொல்லியிருக்காங்க. அண்ட் சி திஸ் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ப்ளீஸ் கால் ஹிம் அட் ஒன்ஸ், இது வந்து ரிக்வஸ்ட் ஃபார்மில் வரக்கூடியது. நம்ம டைரக்ட் இன்டைரக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டுக்கும், அதாவது அசர்டிவ்ல எப்படி மாற்றணும், இன்ட்ராகேட்டிவில், இன்ட்ராகேட்டிவில் ரெண்டு வகை இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, டபிள்யூஹெச் க்வெஸ்சனுக்கும் எஸ்ஆர் நோட் க்வெஸ்சனுக்கும் எப்படி மாற்றணும், அண்ட் தென் கமாண்டட் வேர்ட்ஸ், அந்த மாதிரி இந்த கமாண்ட் வேர்ட்ஸுக்கெல்லாம் எப்படி மாற்றணுன்றதையும் ஆல்ரெடி நம்ம அந்த வீடியோவிலே செப்பரேட்டாக கொடுத்துருக்குற ரூல்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அதபடி ரெண்டு வகையான ஆன்சரை இங்கே கொடுத்துக்கலாம்னு சொன்னோம் இல்லையா. அந்த ப்ளீஸ்ன்ற ரெக்வஸ்ட் வந்ததுன்னா அதுக்கு இந்த ஆன்சர் மட்டும்தான் கொடுக்க முடியும். ப்ளீஸ் கால் இம் அட் ஒன்ஸ் அப்படின்னா யூ ஆர் ரெக்வஸ்டட், யோ அப்படி இல்லைனா யூ ஆர் ப்ளீஸ்டு டு கால் இம் அட் ஒன்ஸ், அதை அப்படியே போட்டுக்கொண்டு தான். அடுத்த க்வெஸ்சன், ஹவு டிட் யூ கிராஸ் த ரிவர், இது க்வெஸ்சன்ஸ், ஹவு டிட் யூ கிராஸ் த ரிவர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த ஹவுங்கிற விஷயத்தை மறந்துடுங்க, யூ டிட்டுங்கிறத மெயின் வேர்புக்கிட்ட கொடுத்துருங்க, கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டிங்கன்னா க்ராஸ் ப்ளஸ் டிட்டு கிராஸ்டு, யூ கிராஸ்டு த ரிவர், இதை முதல்ல ஆர்டினரி சென்டென்ஸாக மாற்றுங்க, யூ கிராஸ்டு த ரிவர். இப்போ இதை மாற்றுங்க பார்க்கலாம், இது ஈஸியாக சென்டென்ஸாக மாற்றிடலாம் இல்லையா, யூ கிராஸ்டு த ரிவர், அதை மாற்றிட்டோம்னா த ரிவர் வாஸ் கிராஸ்டு பை யூ, இப்படி உங்களுக்கு ஆன்சர் வரும். இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ இங்கே க்வெஸ்சன் ஃபார்மில் நான் ஆல்ரெடி ஃபார்மேஷன் எப்படின்றத நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் கொடுத்துருக்குறோம் இல்லையா, அது பிரகாரம் முதல்ல அங்கே என்ன க்வெஸ்சன் வேர்டு கொடுத்துருக்கானோ அதை போடுங்க. ஹவு, இப்போது ஒரு க்வெஸ்சன் வேர்டுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக நம்ம ஆக்சிலரி வெர்பை போட்டாகணும். இப்போ நம்ம ஆன்சர் மாற்றணும் இல்லை, அதுக்கு என்ன ஆக்சிலரி வந்துருவு,
அதுனா வாஸ் வந்தது இல்லையா. அந்த வாஸை தூக்கி இப்போ ஹவ் பக்கத்தில் போடுங்க. ஹவ் வாஸ், இப்போ நமக்கு வந்த ஆன்சர் த ரிவர் வாஸ் கிராஸ்டு பை யூ. அப்போ வாஸ் இங்கே எடுத்துட்டோம், த ரிவர் கிராஸ்டு பை யூ இருக்கும் இல்லையா, அப்போ அந்த ரிவர் அப்படியே போடுங்க, ஆன்சர் அப்படியே எடுத்து எழுதுங்க. சரியாக போச்சு உங்கள் ஆன்சர். ஹவ் வாஸ் த ரிவர் கிராஸ்டு பை யூ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இப்படி தான் நம்ம வந்து ஈஸியாக இந்த கொஷின் ஃபார்மில் நிறைய பேர் திணறுவாங்க. திணற வேண்டிய அவசியமே கிடையாது. கொஷின்ஸை வந்து உங்களுக்கு நிறைய கொஷின் ஃபார்மாக இருக்கும்போது மாற்றுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் கொஷின் ஃபார்மை மறந்துடுங்க. ஆக்சிலரி வெர்பு டூ ஃபார்மு, டஸ் ஃபார்மு, டிட் ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா மெயின் வெர்புக்கிட்ட கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது பி ஃபார்ம் வெர்புனா அதை சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆன்சரை ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இது டபிள்யூஹெச் கொஷனுக்கு மட்டும் கிடையாது, இந்த ஆக்சிலரி வெர்புக்கும் அந்த மாதிரி தான். பாருங்கள் அடுத்த கொஷின். நோ ஒன் இஸ் பரோயிங் த நாவல் ஃப்ரம் த லைப்ரரி. இதை ரெண்டு வகையாக எழுதலாம். என்ன அப்படின்னா, த நாவல்ஸ், இப்போது நோ ஒன்றது சப்ஜெக்டாக, ஈஸ் பாரோயிங் ப்ரெசண்ட் கண்டினியூஸ் வெர்பு, த நாவல்ன்றது ஆப்ஜெக்ட், ஃப்ரம் த லைப்ரரி அர்ஜென்ட். இப்போ இந்த நாவல்ன்றதை அப்படியே எடுத்துகிட்டு வாங்க. த நாவல்ஸ், நாவல்ஸுங்கிறது வந்திருக்கிறதுனால இப்போ நோ ஒன்று கொடுத்ததுனால ஆர் நாட்ன்றது நம்ம கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும். அப்போ ஆர் நாட் பீயிங் பாரோடு, ஏன்னா ப்ரெசண்ட் கண்டினியூஸில் இருந்ததுன்னா பீயிங் சேர்த்து ப்ளஸ் V3 மெயின் வெர்படியே V3 போடுவோம். அப்போ நாவல்ஸ்ன்றதை போட்டுட்டோம். இங்கே ஏன் நாட்டு சேர்த்தோம் அப்படின்னா, இங்கே நோ ஒன்ன்ற சப்ஜெக்ட் கொடுத்துருக்குறான். யாரும் வாங்கலை அப்படின்னா கண்டிப்பாக நாட்டுன்னு, இந்த பை நோ ஒன்ன்றதெல்லாம் போட தேவையில்லைங்க. பை எனி ஒன்ன்றதை போட்டாலே நமக்கு போதும். அப்படி இல்லை, ரெண்டு வகையான சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். த நாவல்ஸ் ஆர் நாட் பீயிங் பரோடு பை எனி ஒன் ஃப்ரம் த லைப்ரரி அப்படியே எழுதலாம். அப்படி இல்லைன்னா த நாவல்ஸ் ஆர் நாட் பீயிங் பரோடு ஃப்ரம் த லைப்ரரி. அப்போ என்ன அர்த்தம், யாருமே வந்து வாங்கலன்னு தான் அர்த்தம். எனி ஒன் போட்டாலும் ஆன்சர் கரெக்டு தான், போடாமல் அப்படியே ஆன்சர் எழுதினாலும் கரெக்டு தான். அடுத்த க்வெஸ்சன் ஃபோர்த்து, வில் யூ ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்வியா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த வில்லு தூக்கி பக்கத்தில் கொடுத்துருங்க. இப்போ டூ ஃபார்ம்லாம் எதுவும் இல்லை. அப்போ அந்த வில்லு தூக்கி பக்கத்தில் கொடுத்துன்னா யூ வில் ஹெல்ப் மீ, நீ எனக்கு உதவி செய்வே. இந்த வில்லு தூக்கி முன்னாடி போட்டோம்னா வில் யூ ஹெல்ப் மீ, நீ எனக்கு உதவி செய்வியா அப்படின்னு கேட்கும் இல்லையா. இப்போ சாதாரண சென்டென்ஸாக மாற்றினா யூ வில் ஹெல்ப் மீ. இதை இப்போ நம்ம பிரித்தோம்னா யூ சப்ஜெக்ட்டு, வில் ஹெல்ப் வெர்பு, மீன்றது ஆப்ஜெக்ட்டு. அப்போ ஆப்ஜெக்ட்டு தூக்கி சப்ஜெக்டில் போடுங்க. ஐ வில்லுக்கு பக்கத்தில் பி போகணும் இல்லையா. வில் பி ஹெல்ப்புடைய V3 ஃபார்ம் ஹெல்ப்டு, ஹெல்ப்டு பை யூ. இப்போ என்ன பண்ணுங்க, ஆக்சிலரி என்ன வந்திருக்கு, ஐ வில் பி. ஐ வந்தால் எப்பவுமே வில்லு வராது, ஷல்லு வரும்னு நான் சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் இருக்கா. அப்போ ஷல்லு போடுங்க. ஐ ஷல் பி ஹெல்ப்டு பை யூ. இப்போ இது ஆர்டினரி சென்டென்ஸ் இல்லையா. இப்போது கொஷின் ஃபார்மாக மாற்றணும். என்ன கொஷின், ஆக்சிலரி கொஷின். அப்போது ஆக்சிலரி கொஷின் வரணும்னா ஆக்சிலரி வெர்பு முன்னாடி இருக்கணும். ஆக்சிலரி என்ன நம்ம மாற்றினதில், ஷல்லு. அப்போ அந்த ஷல்லு தூக்கி முன்னாடி போடுங்க. ஷல் ஐ பி ஹெல்ப்டு பை யூ இஸ் அ கொஷின் மார்க். நல்லா ஞாபகம் வச்சுங்க, கொஷின் மார்க்கு கொஷின் சென்டென்ஸில் கண்டிப்பாக கொஷின் நம்ம போட்டே ஆகணும். டைரக்ட் இன்டைரக்ட்டுக்கும் ஆக்டிவைஸ் பேசிவைஸுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணாதிக்காதீங்க. ஓகே, பி கிளியர். அடுத்த கொஷின் 5, கோ ஃபார் எ ஜாக் ஏர்லி இந்த மார்னிங். இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னா கமாண்ட். கோ ஃபார் எ ஜாக், எடுத்த உடனே வெர்பில் இருக்குது. கோ ஃபார் எ ஜாக், தினமும் ஜாக்கிங் போ. எங்கன்னா ஏர்லி இந்த மார்னிங், தினமும் காலையில் ஜாக்கிங் போ. அப்போது இது ரெண்டு வகையாக எழுதலாம், இல்லை ஒரு வகையாக கூட எழுதலாம். யூ ஆர் அட்வைஸ்டு, இது அட்வைஸ் தானே. அப்படின்னா ஆர்டர், ஆர்டர் கூட போடலாம். யூ ஆர் அட்வைஸ்டு, யூ ஆர் ஆர்டர்டு, யூ ஆர் ஆஸ்க்டு, வாட் எவர் இட் மேபி. யூ ஆர் அட்வைஸ்டு டு கோ, டூ போட்டு அப்படியே எழுத வேண்டியது தான், டு கோ ஃபார் எ ஜாக் ஏர்லி இன் த மார்னிங். அடுத்த கொஷின் 6, அண்ட் ஒய் ஹாவ் யூ லெஃப்ட் யுவர் பிரதர் அட் ஹோம். இது கொஷின்ஸ், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒய்யை மறைச்சிருங்க, ஒய்யை மறந்துடுங்க. ஹாவ் யூ லெஃப்ட் யுவர் பிரதர் அட் ஹோம் இருக்கு இல்லையா, அந்த ஹாவை தூக்கி சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் கொடு. யூ ஹாவ் லெஃப்ட் யுவர் பிரதர் அட் ஹோம், நீ உன்னுடைய பிரதரை வீட்லேயே விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ இதை மாற்றுங்க, யூ சப்ஜெக்ட் ஹாவ் லெஃப்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு யுவர் பிரதர் ஆப்ஜெக்ட் அட் ஹோம். அப்போ யுவர் பிரதரை முன்னாடி எடுத்துகிட்டு வா. யுவர் பிரதர் ஹாவ் லெஃப்ட் வந்தால் ஹவ் பீன் லெஃப்ட் போடணும் இல்லையா. அப்போ யுவர் பிரதர், யுவர் பிரதர் வந்திருக்கிறதுனால சிங்குலர், அப்போது ஹாவ்ன்றது ஆஸாக மாறும். யுவர் பிரதர் ஹாஸ் பீன் லெஃப்ட் பை யூ அட் ஹோம். இப்போது நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படியாக எழுதுனா ஒய் போட்டுட்டோம். ஒய்க்கு அப்புறமா நான் சொல்லிவிட்டு க்வெஸ்சன் வேர்டுக்கு அப்புறமா ஆக்சிலரி வெர்பு. இங்கே ஆக்சிலரி வெர்பு என்னென்னா ஆஸ்ன்னு மாற்றிருக்கோம், ஆஸ்துக்கு முன்னாடி போடுங்க. ஒய் ஆஸ் யுவர் பிரதர் பீன் லெஃப்ட் அட்டு ஹோம் இஸ் ஆன்சர். அடுத்து நோபடி ஷுட் வயலேட் த ரூல்ஸ். இது நோபடி சப்ஜெக்டு, ஷுட் வெர்பு, ஷுட் வயலேட் வெர்பு, த ரூல்ஸ் ஆப்ஜெக்ட். அப்போது இது அப்படியே ஆர்டினரியாக மாற்றலாம். த ரூல்ஸ் ஷுட் நாட் பி வயலேட்டட். எனிபடி அப்படின்றதும் தர தேவை, ஏன்னா நாட் நோபடின்றதுக்கு தான் நாட் எடுத்துகிட்டு வந்துட்டு இல்லை, அப்புறம் ஏன் நம்ம அதை கொடுக்கணும். அடுத்த க்வெஸ்சன் நம்பர் 8, சம் ஒன் ஹேஸ் டு
intimate it immediately. இது வந்து ஒரு as to இந்த infinitive formல வரும். இப்போ infinitive formல வந்துச்சுன்னா ஒன்றும் கிடையாது. இந்த இட்டை தூக்கி முன்னாடி போடுங்க, அப்படியே போடுங்க. Someone is a verb, as to intimate a verb, இட்டுங்கிறது ஆப்ஜெக்ட், இமீடியட்லிங்கிறது அர்ஜென்ட். இட்டை தூக்கி முன்னாடி போட்டிங்கன்னா இட்டு, as to be அப்படியே மாற்றுங்க. இது இட்டு இருக்கிறதுனாலே ஆஸ் தான், சம்மோன் வந்தாலும் ஆஸ் தான். அதனால் வேறு ஏதாவது இருந்ததுன்னா ஹாவ் வரணும்னா மாற்றலாம். ஆனால் இங்கே இட்டுக்கும் ஆஸ் தான் வரணும். அப்போ இட் ஆஸ் இந்த டூ, இந்த டூ வந்திருக்கு இல்லையா, டூக்கு பக்கத்தில் பி போடுங்க. டூ இன் அந்த இனிஷியேட்ன்றதுடைய வி த்ரீ ஃபார்ம் எழுதுங்க. இட் ஹேஸ் டு பி இனிஷியேட்டட், பை போட தேவையில்லை இமீடியட்லி. ஏன் பை போட தேவையில்லைன்னா நான் ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லியிருக்கிறேன். பேசிவ் வாய்ஸில், ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸில் மாற்றோம்னா ரெண்டு பேசிவ் வாய்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பர்சனல் பேசிவ் வாய்ஸ், இன்னொன்று இம்பர்சனல் பேசிவ் வாய்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அது பிரகாரம் பார்த்தோம்னா திஸ் இஸ் ஆன்சர். ஓகே, லெட் அஸ் சீ திஸ் நெக்ஸ்ட் க்வெஸ்சன். இன்வைட்டட் ராமன் டு த பார்ட்டி. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வரும்போது ஹாவை தூக்கி யூக்கு அடுத்து போட்டோம்னா யூ ஹாவ் இன்வைட்டட் ராமன் டு த பார்ட்டி அப்படின்னு வரும் இல்லைங்களா. அப்போ ராமன் இந்த யூங்கிறது வந்து சப்ஜெக்ட், ஹாவ் இன்வைட்டட் அப்படின்றது வேர்பு, ராமன்றது ஆப்ஜெக்ட். இப்போ ஆப்ஜெக்ட்டை முன்னாடி எடுத்துகிட்டு வரோம். ராமன் ஹாவ் இன்வைட்டட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்ததுன்னா பீன் சேர்க்கணும் இல்லையா. அப்போது ராமன்றது சிங்குலர் இருக்கிறதுனால ஆஸ் ஆஸாக மாற்றிடலாம். ஹாஸ் பீன் இன்வைட்டட், அப்போ ராமன் ஹாஸ் பீன் இன்வைட்டட் பை யூ டு த பார்ட்டி. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆக்சிலரி வெர்பை தூக்கி முன்னாடி போடுங்க. ஆஸ் பர் த ரூல் ஃபார்முலா பிரகாரம் முன்னாடி போட்டோம்னா ஹாஸ் ராமன் பீன் இன்வைட்டட் டு த பார்ட்டி பை யூ இஸ் அ ஆன்சர். இங்கே பை யூ போட்டுட்டு அதுக்கப்புறம் டு த பார்ட்டி போட்டாலும் கரெக்டு தான், இல்லை டு த பார்ட்டி பை யூன்னு போட்டாலும் கரெக்டு தான். பட் கொஷின் மார்க்கு இம்பார்ட்டண்ட். அடுத்து கொஷின் 10, ப்ளீஸ் டு நாட் வாக் ஆன் த கிராஸ். இது வந்து ப்ளீஸ் ரெக்வஸ்ட் ஃபார்மில் வரும். அப்போ யூ ஆர் ப்ளீஸ்டு, யூ ஆர் ரெக்வஸ்டட், இல்லைனா யூ ஆர் ஆஸ்க்டு. நாட் டூ, இப்போ பாசிட்டிவாக இருந்தால் டூ வரும். இது டு நாட் கொடுத்துருக்குறது நெகட்டிவ், அதனால் நாட் டு வாக் ஆன் த கிராஸ். க்ராஸ் த பிஸி ரோட்ஸ் கேர்ஃபுல்லி, இது கமாண்டில் வரக்கூடியதாக இருக்கும். ஏன் எப்படி கமாண்ட் அப்படின்னா க்ராஸ் எடுத்த உடனே வர்பு இருக்குது இல்லையா. இப்போ இதை ரெண்டு வகையாக எழுதலாம், லெட் போட்டு எழுதினாலும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா யூஆர் ரெக்வஸ்டட் அப்படின்னா யூஆர் அட்வைஸ்டு, யூஆர் ஆஸ்க்டு டு கிராஸ் த ரோட், டு கிராஸ் த பிஸி ரோட் கேர்ஃபுல்லி அப்படின்ட்டு எழுதினாலும் கரெக்டு தான். அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வென் வில் யூ புக் த டிக்கெட் டு பெங்களூரு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பெங்களூரு அப்படின்ற ஒரு ஃபார்ம் இருக்குது இல்லையா, வென்னு மட்டும் அப்படியே வச்சுங்க. இந்த வில்லு தூக்கி யூ பக்கத்தில் கொடுத்தீங்கன்னா யூ வில் புக் த டிக்கெட் டு பெங்களூரு. இப்போ இது சாதாரண சென்டென்ஸ். யூ சப்ஜெக்ட், வில் புக்கு வேர்பு, த டிக்கெட் ஆப்ஜெக்ட் டு பெங்களூரு. இது வந்து அர்ஜென்ட்டாக வச்சுக்கலாம். அப்போ த டிக்கெட்ஸ்ன்றதை முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடலாம். த டிக்கெட்ஸ், வில் அப்படியே போட்டுக்கோ. வில்லு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வில் வந்தால் பக்கத்தில் பி ஃபார்ம் வெர்புக்கு பி ஆட் பண்ணோம், புக்குடைய வி த்ரீ ஃபார்ம் புக்குடு. அப்போது த டிக்கெட்ஸ் வில் பி புக்குடு பை யூ டு பெங்களூரு. இப்போது கொடுத்துருக்கிற க்வெஸ்சன் மூலிமா வென் அப்படியே போட்டுடுறோம். வென்னுக்கு பக்கத்தில் ஒரு ஆக்சிலரி வெர்பு வரணும், அதனால் வில்ல தூக்கி அங்கேயே வச்சுருங்க. வென் வில் த டிக்கெட்ஸ் பி புக்குடு பை யூ டு பெங்களூரு, தட் இஸ் த ஆன்சர். சீனா இந்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா புக் பேஜ் நம்பர் 16 கொடுத்துருக்குறாங்க. ஹெச், இந்த ஃபாலோயிங் சென்டென்சஸ் த வேர்ப்ஸ் ஹவ் டு ஆப்ஜெக்ட்ஸ், நேம்லி டைரக்ட் அண்டு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்ஸ். Change each of the following sentences into two passive using direct object as the subject and in one and indirect object in the other. Direct object in the indirect object ரெண்டுமே பயன்படுத்தி ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும், இன்டைரக்ட் ஆப்ஜெக்டும் இருக்கும். இப்போ டைரக்டும் இன்டைரக்டும் பயன்படுத்தி தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். லெட் சீ நவ் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ஜான் கேவ் எ பார் ஆஃப் சாக்லேட் டு ஜே. இங்கே வந்து ஜான் சப்ஜெக்ட், கேவ் வெர்பு, எ பார் ஆஃப் சாக்லேட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட், டு ஜில், ஜில்லுங்கிறது இன்னொரு ஆப்ஜெக்ட். இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வாட்ன்ற க்வெஸ்சனை கேட்ட வரக்கூடிய ஆன்சர் டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஹூம்ன்ற க்வெஸ்சனை கேட்ட வரக்கூடியது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இங்கே பார் ஆஃப் சாக்லேட்டுங்கிறது வாட்ங்கிற க்வெஸ்சனை கேட்டு வருது இல்லையா, அப்போ அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஜில்லுங்கிறது டு ஹூம்ன்ற க்வெஸ்சனை கேட்டு வரக்கூடிய ஆன்சர் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை வச்சு பண்ணலாம். இப்போது இன்டைரக்ட் ஆப்ஜெக்டில் ஜில் இருக்குது, ஜில் எடுத்துகிட்டு வந்து முன்னாடி போட்டுட்டோம்னா ஜில்லு. இப்போ ஜில்லுங்கிறது சிங்குலர், சிங்குலரில் இப்போ கேவுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். அப்போ பாஸ்ட் டென்ஸ் சிங்குலருக்கு உண்டான பி ஃபார்ம் வெர்பு வாஸ், ஜில் வாஸ்.
கிவோடைய அந்த கேவோடைய வி த்ரீ ஃபார்ம் கிவன். அப்போ ஜில் வாஸ் கிவன், அந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கிறது அப்படியே போட்டுடலாம். ஏ பார் ஆஃப் சாக்லேட் பை ஜான். இல்லை, இப்போ டைரக்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வரோம்னா, ஏ பார் ஆஃப் சாக்லேட்டுங்கிறது இஸ் அ டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதை முன்னாடி எடுத்துகிட்டு வந்து, ஏ பார் ஆஃப் சாக்லேட்டுங்கிறது சிங்குலர், அதே வாஸ் தான் அப்படியே போட போகிறோம். வாஸ் கிவன் டு ஜில் பை ஜான். திஸ் இஸ் அ ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். பிரகதி லெண்ட் ஏ பென்சில் டு கீர்த்தனா. பிரகதி சப்ஜெக்ட் லென்ட் வெர்ப் ஏ பென்சிலுங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், டு கீர்த்தனான்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ மேலே இருக்கிற அதே சென்டென்ஸுடைய மெத்தடு தான் இதுவும். இப்போ கீர்த்தனா முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கீர்த்தனா லென்ட், லென்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா லெண்டனுடைய பாஸ்டன்ஸ் இல்லையா. அப்போ இதுவும் பாஸ்டன்ஸ் சிங்குலர் தான். அப்போ கீர்த்தனா வாஸ் லென்ட், வாஸ் லென்ட் ஏ பென்சில் பை பிரகதி அப்படின்ற ஆன்சரை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போது அந்த கீர்த்தனை எடுத்தோம், இப்போ பென்சில் எடுத்துக்கலாம். பென்சிலை முன்னாடி எடுத்துகிட்டு வந்து போகிறோம். பென்சிலுங்கிறது சிங்குலர், அப்போ ஏ பென்சில், இதுக்குண்டான பாஸ்ட் டென்ஸ் பி ஃபார்ம் வெர்பு வாஸ், ஏ பென்சில் வாஸ் லென்ட் பை பிரகதி டு கீர்த்தனா. அப்படி இல்லைனா ஏ பென்சில் வாஸ் லென்ட் டு கீர்த்தனா பை பிரகதி, எப்படி வேணாலும் நம்ம ஆன்சரை போட்டுக்கலாம். அண்ட் தென் அடுத்த க்வெஸ்சன், சுதா டோல்டு த ட்ரூத் டு ஹர் ஃப்ரெண்ட். சுதா வந்து, சுதாங்கிறது சப்ஜெக்ட், டோல்டு வெர்பு, த ட்ரூத் ஆப்ஜெக்ட்டு, டு ஆர் ஃப்ரெண்டுங்கிறதும் ஆப்ஜெக்ட் தான். த ட்ரூத்துங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், டு ஆர் ஃப்ரெண்டுங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட் முன்னாடி எடுத்துகிட்டு வரலாம். த ட்ரூத், ட்ரூத்துங்கிறது சிங்குலர், டோல்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். அப்போ வாஸ், த ட்ரூத் வாஸ், டோல்டுடைய வி த்ரீ ஃபார்ம் டோல்டு தான், டோல்டு பை சுதா டு ஆர் ஃப்ரெண்ட். அதுக்கடுத்து இங்கே எடுத்துகிட்டு வரோம் அந்த ஏர் ஃப்ரெண்டு மட்டும் எப்படி எடுத்துகிட்டு வரோம்னா, ஏர் ஃப்ரெண்டுனா யாருடைய ஃப்ரெண்டு, சுதாவுடைய ஃப்ரெண்டு இல்லையா. அப்போ சுதாஸ் ஃப்ரெண்டு, சுதா போட்டு அப்போஸ்ட்ராப் யூஸ் பண்ணும் அவளுடைய. அப்போ சுதாஸ் ஃப்ரெண்ட் வாஸ் அப்படியே தான் வரும், வாஸ் டோல்டு த ட்ரூத் பை ஹேர். யாருடைய பை ஹேர்னா சுதாவால் சொல்லப்பட்டா அப்படின்றது. அடுத்த க்வெஸ்சன், தே ஆஃபர்டு த ஜாப் டு வெங்கட். தே சப்ஜெக்ட், ஆஃபர்டு வெர்பு, த ஜாப் டைரக்ட் ஆப்ஜெக்ட், டு வெங்கட்ங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் முதல்ல எடுத்துகிட்டு வரலாம். இப்போ வெங்கட் ஆஃபர்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ், வெங்கட்ங்கிறது சிங்குலர். அப்போ பாஸ்ட் டென்ஸ் சிங்குலருக்கு பி ஃபார்ம் வெர்பு வாஸ். அப்போ வெங்கட் வாஸ் ஆஃபர்ட் த ஜாப் பை திம். தேவை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம்னா திம். இப்போ ஜாப் வச்சு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, த ஜாப் வாஸ் த ஜாப்ன்றது எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆ வாஸ்ன்றது சிங்குலர்ன்றதுனால, அது மட்டும் இல்லாமல் பாஸ்ட் டென்ஸ் சிங்குலரில் வாஸ் தான். அப்போ த ஜாப் வாஸ் ஆஃபர்டு பை திம் டு வெங்கட். அப்படி இல்லைனா த ஜாப் was offered to Venkat by them அப்படியும் நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்த க்வெஸ்சன் ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா, த பாஸ் ஷோட் த நியூ கம்ப்யூட்டர் டு காவியா. த பாஸ் சப்ஜெக்ட், ஷோட் வெர்ப், த நியூ கம்ப்யூட்டர் ஆப்ஜெக்ட், அதுவும் டைரக்ட் ஆப்ஜெக்ட், டு காவியாங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ முதல்ல டைரக்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வரலாம். த நியூ கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டோம். த நியூ கம்ப்யூட்டர், இதோடைய நியூ கம்ப்யூட்டருங்கிறது சிங்குலர், சிங்குலர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷோடு கொடுத்துருக்காங்க. அப்போ இது பாஸ்ட் டென்ஸ். அப்போது சிங்குலர் பாஸ்ட் டென்ஸில் என்ன வரும் பி ஃபார்ம் வெர்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ். ஷோடுடைய வி த்ரீ ஃபார்ம் ஷோன், ஷோ ஷோட் ஷோன். அப்போது த நியூ கம்ப்யூட்டர் வாஸ் ஷோன் பை த பாஸ் டு காவியா. அப்படி இல்லைன்னா த நியூ கம்ப்யூட்டர் வாஸ் ஷோன் டு காவியா பை த பாஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அடுத்த க்வெஸ்சன், இப்போ நம்ம அடுத்த ஆன்சர் என்னென்னா, இப்போ காவியா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் முன்னாடி எடுத்துகிட்டு வரும். இப்போ காவியா போட்டுட்டோம், காவியா இதே மாதிரி தான் வாஷ், வாஸ் மட்டும்தான் வரும். வாஸ் ஷோடுடைய வி த்ரீ ஃபார்ம் ஷோன், காவியா வாஸ் ஷோன் த நியூ கம்ப்யூட்டர் பை த பாஸ் அப்படி எழுதினாலும் கரெக்டு தான். காவியா வாஸ் ஷோன் பை த கம்ப்யூட்டர் பை த பாஸ் த நியூ கம்ப்யூட்டர் அப்படி போட்டாலும் கரெக்டு தான். நெக்ஸ்ட் பார்ட், இது வந்து உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 16 இருக்குது. உங்களுக்கு ஒரு பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. இந்த பேராகிராஃபை வந்து படித்து அது ஆக்டிவில் இருக்கிறதா பேசியவிலையும் பேசியில் இருந்தால் ஆக்டிவ்லையும் மாற்றுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து உங்களுக்கு நான் ஒரு கேபிட்டல் டு ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு ஒவ்வொரு பார்ட்டை எடுத்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு புரியணுன்றதுனால. சரி, லெட்டஸ் சீனா ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு அந்த ஆன்சரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இருக்கிற க்வெஸ்சனையும் ஆன்சரையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ரீரைட் த ஃபாலோயிங் பேசேஜ் இன் பேசிவ் வாய்ஸ். எ ஃபியூ டேஸ் அகோ சம்மன் ஸ்டோல் ஆம்ப்ரோஸ் மோட்டார் பைக். இப்போ ஃபியூ டேஸ் ஆகோன்றது அர்ஜென்ட். சம் ஒன் ஸ்டோல் ஆம்ப்ரோஸ் மோட்டார் பைக்,
சம்மோனுங்கிறது சப்ஜெக்ட், ஸ்டோலுங்கிறது வெர்பு, ஆம்ப்ரோஸ் மோட்டார் பைக் ஆப்ஜெக்ட். இப்போ கண்டிப்பாக இதை நம்ம பேசிவ் வாய்ஸில் மாற்ற முடியும், அதனால் அது அப்படியே எடுத்துருக்கோம். என் ஃபியூ டேஸ் ஆகோன்றதை அப்படியே போட்டுங்க, அதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. அப்போ ஆம்ப்ரோஸ் மோட்டார் பைக் வந்து ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆம்ப்ரோஸ் மோட்டார் பைக் ஸ்டோலுங்கிறது பாஸ்ட் டென்ஸ், ஆம்ப்ரோஸுடைய மோட்டார் பைக் சிங்குலர் ஒன்று தான். அப்போ வாஸ்ன்றதை போட்டோம். ஸ்டோலுடைய V3 ஃபார்ம், இது ஸ்டோலுங்கிறது V2 ஃபார்மில் இருக்குது. ஸ்டோலுடைய V3 ஃபார்ம் என்னென்னா ஸ்டோலன், அப்போ வாஸ் ஸ்டோலன், அவ்வளோதான். சம்மோன் எழுத தேவையில்லையா, எழுதலாமா? பை சம்மோன் போட்டாலும் கரெக்டு தான், ஆனால் சம்மோன் போடலனாலும் கரெக்டு தான். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ரூல்ஸ்லேயே சொல்லியிருக்கிறேன், பேசிவ் வாய்ஸில் ரெண்டு பேசிவ் வாய்ஸ் இருக்குது, ஒன்று பர்சனல் பேசிவ் வாய்ஸ், இன்னொன்று இம்பர்சனல் பேசிவ் வாய்ஸ். இப்போ இங்கே வந்து பை வரலன்னா அது வந்து இம்பர்சனல் பேசிவ் வாய்ஸ். யாரோ பண்ணாங்க, யார் பண்ணியிருப்பாங்க? ஸ்டோல் பண்ணுறது யார்? திருடன் தானே. அப்போ திருடன்றது அங்கே நம்ம காமனாக இருக்கிறதுனால, யாருன்னே தெரியாமல் இருக்கிறதுனால நம்மளால் அதை மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஆம்ப்ரோஸ் ஆட் லெஃப்ட் இட் அவுட் சைடு இஸ் ஹவுஸ். இப்போ ஆம்ப்ரோஸ் சப்ஜெக்ட்டு ஹேட் லெஃப்ட்ன்றது வெர்பு, பாஸ்ட் பர்ஃபெக்ட். இட்ன்றது ஆப்ஜெக்ட், அவுட் சைடு இஸ் ஹவுஸ், அது வந்து அர்ஜென்ட்டில் வரும். அப்போ இட்டை தூக்கி முன்னாடி போட்டுடலாம். இட்டு ஹேட் லெஃப்ட் வந்தாலே நான் சொல்லியிருக்கிறேன், ஹேட் பீன் லெஃப்ட்ன்னு வரும். லெஃப்டுடைய V3 ஃபார்ம் லெஃப்ட் தான். அப்போ இட் ஹேட் பீன் லெஃப்ட் பை ஆம்ப்ரோஸ், அவுட் சைடு இஸ் ஹவுஸ். ஹி ரிப்போர்ட்டடு த தெஃப்ட் டு த போலீஸ். இ சப்ஜெக்ட் ரிப்போர்ட்டட் வெர்பு, த தெஃப்ட், த தெஃப்ட்ங்கிறது திருட்டு, அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருளை அங்கே கன்சிடர் பண்ணுறாங்க, அதனால் அதை ஆப்ஜெக்டாக போட்டுலாம். டு த போலீஸ் இப்போ இது அப்படியே டைரக்ட் இன்டைரக்ட் ஃபார்மில் இருக்கு இல்லையா, அதனால் அப்படியே நம்ம இங்கே போட்டுடலாம். த தெஃப்ட்ன்றதை மட்டும் எடுத்துக்கலாம் டைரெக்டில். அப்போ த தெஃப்ட் ரிப்போர்ட்டடுன்றது பாஸ்ட் டென்ஸு, தெஃப்ட்டுங்கிறது சிங்குலர், அதனால் வாஸ்ன்றதை போட்டுட்டோம். த தெஃப்ட் வாஸ் ரிப்போர்ட்டடுடைய V3 ஃபார்ம் ரிப்போர்ட்டட். த தெஃப்ட் வாஸ் ரிப்போர்ட்டட் டு த போலீஸ் பை ஹிம், அப்படி இல்லைனா த தெஃப்ட் வாஸ் ரிப்போர்ட்டட் பை ஹிம் டு த போலீஸ் அப்படி எழுதினாலும் கரெக்டு தான். அதுக்கடுத்து போலீஸ் டோல்டு ஹிம் தட் தே வுட் ட்ரை டு ஃபைண்ட் இஸ் மோட்டார் பைக். த போலீஸ் சப்ஜெக்டு டோல்டு வெர்பு, ஹிம் வெர்பு, தட்ன்றது அப்படியே வச்சுங்க. தே வுட்ன்றது இருக்கு இல்லையா, தே வுட் ட்ரை டு ஃபைண்ட் இஸ் மோட்டார் பைக் அப்படின்றத நம்ம மாற்றினாலும் ஓகே தான், மாற்றலைனாலும் ஓகே தான். சரி, இருந்தாலும் இப்போ நம்ம இருக்கிறத எல்லாத்தையும் மாற்றுறோம் இல்லையா, சரி மாற்றிடலாம் பாருங்கள். த போலீஸ் டோல்டு ஹிம் தட், அப்போ ஹிம்ன்றது தான் இங்கே இருக்குது ஆப்ஜெக்ட்டு, அந்த ஆப்ஜெக்ட்டை முன்னாடி எடுத்துகிட்டு வந்துருங்க. ஹீ வாஸ், ஹீ த போலீஸ் டோல்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ், அதனால் வாஸ். ஹீ வாஸ் டோல்டு V3 டோல் டெல் டோல் டோல்டு டோல்டுடைய V3 டோல்டு தான், அதனால் டோல்டு அப்படியே போட்டுட்டோம். ஹீ வாஸ் டோல்டு பை த போலீஸ் தட் தே வுட் ட்ரை டு ஃபைண்ட் இஸ் மோட்டார் பைக். இப்போ இதை மாற்றினாலும் மாற்றலைனா அப்படியே கொடுத்தாலும் கரெக்டு தான், இல்லை இந்த ஃபார்மை நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னாலும் தட் இஸ் யுவர் விஷ், அதை நம்ம மாற்றிக்கலாம். அப்படி மாற்றுறதா இருந்தால் நமக்கு எப்படி வரும் அப்படின்னா, அண்ட் இஸ் மோட்டார் பைக்கை உட் ட்ரை டு பி ஃபவுண்டு பை தேம் அப்படின்றது போட்டாலும் ஆன்சர் நமக்கு கரெக்டாக தான் வரும். அதுக்கடுத்து பாருங்கள், திஸ் மார்னிங் தே ஃபவுண்ட் இஸ் மோட்டார் பைக். திஸ் மார்னிங்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட்டாக இருக்கும், டைமிங்கை குறிக்கும். தே சப்ஜெக்ட் ஃபவுண்ட் வெர்பு இஸ் மோட்டார் பைக் ஆப்ஜெக்ட். அப்போ திஸ் மார்னிங் அப்படியே எழுதிக்கலாம், ஏன்னா அர்ஜென்ட் எங்கே போட்டாலும் கரெக்டு தான். திஸ் மார்னிங் இஸ் மோட்டார் பைக், அது அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இட் மோட்டார் இஸ் மோட்டார் பைக்கு, மோட்டார் பைக்குன்றது சிங்குலர், ஃபவுண்டுன்றது பாஸ்ட் டென்ஸ். அப்போ வாஸ் ஃபவுண்ட் அப்படியே இப்போ V3 ஃபவுண்டுடைய V3 ஃபார்ம் ஃபவுண்டு தான். ஃபவுண்ட் தேவோட இங்கே வந்ததுன்னா தேம், ஃபவுண்டு பை தேவ். க்வெஸ்சன், த போலீஸ் கால்டு அம்ப்ரோஸ் டு த போலீஸ் ஸ்டேஷன். த போலீஸ் சப்ஜெக்ட் கால்டு வெர்பு ஆம்ப்ரோஸ் ஆப்ஜெக்ட் டு த போலீஸ் ஸ்டேஷன், இது வந்து அர்ஜென்ட். இப்போ நம்ம ஆம்ப்ரோஸ் ஆப்ஜெக்டாக இருக்கு இல்லையா, அதை முன்னாடி எடுத்துடலாம். ஆம்ப்ரோஸ், ஆம்ப்ரோஸ் சிங்கிளர், கால்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸு. அப்போ ஆம்ப்ரோஸ் வாஸ் அப்படின்ற பி ஃபார்ம் வெர்பை போட்டுக்கலாம். வாஸ் கால்டுடைய V3 ஃபார்ம் கால்டு தான். ஆம்ப்ரோஸ் வாஸ் கால்டு யாராலனா பை த போலீஸ், அப்போ பை த போலீஸ் டு த போலீஸ் ஸ்டேஷன். அப்படி இல்லைனா ஆம்ப்ரோஸ் வாஸ் கால்டு டு த போலீஸ் ஸ்டேஷன் பை த போலீஸுங்கிறதும் நம்ம கொடுத்துக்கலாம், எப்படி இருந்தாலும் ஓகே. த தியூஸ் ஹேட் பெயிண்டட் இட் அண்ட் தே சோல்டு இட் டு சம்மோன் எல்ஸ். இப்போ இதை ஃபுல்லாகவே மாற்றிடலாம். த தியூஸ் ஹேட் பெயிண்டட் இட், இப்போ இதை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அந்த அண்டு அந்த மாதிரி ஏதாவது ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஏதாவது அண்டு பட் இந்த மாதிரி போட்டு வந்து லிங்கர்ஸை போட்டு கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா தாராளமாக ரெண்டு சென்டென்ஸையும் செப்பரேட்டாகவே நம்ம மாற்றிக்கலாம், தப்பே இல்லை. இப்போ முதல்ல இருக்கிற அண்டுக்கு முன்னாடி இருக்கிற சென்டென்ஸ் மட்டும் பாருங்கள். த தியூஸ் ஹேட் பெயிண்டட் இட்,
The thieves subject had a painted verb. இட்டுங்கிறது ஆப்ஜெக்ட். இட் எடுத்துக்கு முன்னாடி போட்டோம்னா இட் ஹேட் அ பெயிண்டட் ஆல்ரெடி சொல்லியிருக்கிற ஹேட் பீன் பெயிண்டடாக வரணும். இப்போது இட் ஹேட் பீன் பெயிண்டட் பை த தியூஸ் பை த தியூஸ் அண்ட் அப்படியே போட்டுங்க. எந்த வித சேஞ்சஸும் கிடையாது. அண்ட் அப்படியே போட்டுருங்க. அண்ட் தென் ஃபுல்லாகவே போட்டுங்க. சோல்ட் இட்டு டு சம்மோன் எல்ஸ். சோல்டு இட்டு யார் இதை விற்றாங்கன்னா அதுக்குண்டான சென்டென்ஸ்க்கு உண்டான ஃபார்ம் இங்கேயே இருக்குது பாருங்கள். த தியூஸ் ஸ்டார்டிங்லேயே இருக்குது. த தியூஸ் சோல்டு இட்டு ஏன்னா அதான் எக்னே சொல்லியிருக்கு இல்லையா. முன்னாடி இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு உண்டான அந்த ஆன்சர் அங்கே தான் இருக்கும். அதனால் த தியூஸ் சோல்டு இட் டு சம் ஒன் எல்ஸ்ன்றாங்க இல்லையா. இப்போ என்ன பண்ணுங்கள், இதை அது தியூஸுங்கிறது அப்படியே வச்சுங்க. அதை நம்ம இங்கே சப்ஜெக்ட் அவன் மென்ஷன் பண்ணல, அதனால் நம்ம இருக்கிற ஆப்ஜெக்ட் அங்கே இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டே நம்ம மட்டும் மாற்றிடலாம். இட்டு அங்கே முன்னாடி போடுங்க. அண்ட் தென் இட்டு இட்டுங்கிறது சிங்குலர் இல்லையா. அப்போ இட்டு வாஸ் சோல்டு. ஸோ சோல்டுடைய V3 ஃபார்ம் சோல்டு தான். சோல்டு டு சம்மோன் எல்ஸ் அப்படி எழுத வேண்டியது தான். அதுக்கு அடுத்து த நியூ ஓனர் ஹேட் பார்க்டு த மோட்டார் பைக் அவுட் சைட் எ மால் வென் த போலீஸ் ஃபவுண்ட் இட். பாருங்கள், த நியூ ஓனர் ஹேட் பார்க்டு த மோட்டார் பைக் அவுட் சைட் எ மால் வென் த போலீஸ் ஃபவுண்ட் இட். இப்போ இதையும் அதே மாதிரி தான், இந்த வென்னுங்கிற ஒரு கன்ஜெக்ஷன் கொடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. த நியூ ஓனர் சப்ஜெக்டு ஹேட் பார்க்டுன்றது வெர்பு, த மோட்டார் பைக்கு இது ஆப்ஜெக்ட்டு, அவுட் சைட் எ மால் இது வந்து அர்ஜென்ட். இப்போ இதை மட்டும் மாற்றலாம். அந்த வென்னு வரைக்கும் வென்னுக்கு முன்னாடி இருக்கிற சென்டென்ஸ் மட்டும் மாற்றுங்க. த மோட்டார் பைக்குன்றது சப்ஜெக்ட், அதை தூக்கி முன்னாடி ஆப்ஜெக்ட் அதை தூக்கி முன்னாடி போட்டோம்னா சப்ஜெக்டாக எடுத்துக்கலாம். த மோட்டார் பைக்கு ஹேட் பார்க்டு ஹேட் பீன் பார்க்டு யாராலன்னா பை த ஓனர் அவுட் சைட் எ மால். இது முன்னாடி முடிஞ்சிச்சு. அடுத்த சென்டென்ஸ் வென் த போலீஸ் ஃபவுண்ட் இட். அப்போ வென்னுங்கிறது அப்படியே போடுங்க. த போலீஸ் ஃபவுண்ட் இட் இட்டு வாஸ் ஃபவுண்டு ஃபவுண்டுடைய V3 ஃபார்ம் ஃபவுண்டு தான் பை த போலீஸ். ஆஃப்டர் அன் என்கொயரி த போலீஸ் அரெஸ்டட் த தியூஸ். ஆஃப்டர் அன் என்கொயரின்றது அர்ஜென்ட்டாக எடுத்துக்கலாம், ஏன்னா அது டைமை குறிக்கக்கூடியது. த போலீஸ் சப்ஜெக்டு அரெஸ்டட் வெர்பு த தியூஸ் ஆப்ஜெக்ட். அப்போ த தியூஸ் அந்த ஆஃப்டர் அன் என்கொயரி அப்படியே போட்டுக்கலாம். த தியூஸுங்கிறது ஆப்ஜெக்ட்டு அதை சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்துடும். த தியூஸ் தியூஸுங்கிறது ப்ளூரலில் இருக்கிறதுனால வேர் போட்டுரும். அரெஸ்டடுடைய V3 ஃபார்ம் அரெஸ்டடு பை த போலீஸ். திஸ் இஸ் ஓவர். அண்ட் ரிமைனிங் திங்ஸ் வி வில் சீ இட் லேட்டர். இது வரைக்கும் நம்ம அந்த பேஜில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் இதோட முடியுது. ஸோ நம்ம போடக்கூடிய அத்தனை வீடியோஸும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம நடத்துகிற இந்த ஒவ்வொரு எக்ஸசைஸும் உங்களுக்கு எப்படி புரியுது அப்படின்றதையும் உங்களுக்கு என்ன தேவைன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ நம்ம என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் மட்டும் இந்த வீடியோவை பார்க்காம தேவையானவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து பயன்படுத்தும். We will see in the next video.